المرسلين نبينا محمد وعلى آله وصحبه أجمعين. பேர் அன்புக்கும் மதிப்புக்கும் உரிய அல்லாஹ் நல்லடியார்களே, வாரிசுரிமை சட்டம் என்ற பகுதியிலே நாங்கள் சொத்து பங்கீடு செய்யக்கூடிய இரண்டு முறைகளை சென்ற வாரத்தில் நாங்கள் பார்த்தோம். இஸ்லாமிய சொத்து பங்கீட்டு முறையிலே இரண்டு விதமான அடிப்படையிலே சொத்து பங்கீடு செய்யப்படுகின்றன. முதலாவதாக, அதாவது எடுக்கக்கூடிய ஒரு முறை, அதே போன்று அல் ஃபருத் என்று சொல்லப்படக்கூடிய அடிப்படையிலே நிர்ணயிக்கப்பட்ட அளவை பெறக்கூடிய முறை. ஃபருத் என்று சொல்லப்படக்கூடிய அந்த பகுதியை நாங்கள் ஆரம்பித்து அதிலே மிகவும் நெருக்கமான ஒரு மையத்துக்கு இருக்கக்கூடிய மிகவும் நெருக்கமான உறவுகளிலிருந்து நாங்கள் ஆரம்பித்தோம். நிர்ணயிக்கப்பட்ட அளவை பெறக்கூடிய ஒரு மயிரி பிள்ளைகள், எனவே சென்ற வாரம் நாங்கள் கணவன் மனைவிக்கு கிடைக்கக்கூடிய நிர்ணயிக்கப்பட்ட அளவு, எப்போதும் நிர்ணயிக்கப்பட்ட அளவை பெறக்கூடியவர்களாக கணவன் மனைவிமார்கள் இருக்கின்றார்கள். அதே போன்று அடுத்த கட்டமாக நாங்கள் பார்த்தது வந்து பிள்ளைகள். பிள்ளைகளிலேயும் ஆண் பிள்ளைகள் இல்லாமல் பெண் பிள்ளைகள் மாத்திரம் தனித்து வரக்கூடிய நேரத்திலே அந்த பெண் திரும்பவும் ஒரு முறை பார்க்கிறது என்று சொன்னால், ஒரே ஒரு மகள் வருகின்ற நேரத்திலே அந்த, அதாவது ஆண் வாரிசுகள் இல்லாமல் ஆண் பிள்ளைகள் இல்லாமல் மகள் மாத்திரம் ஒரு மகள் மாத்திரம் வருகின்ற நேரத்திலே அந்த மகளுக்கு முழு சொத்திலே மறைவாசி கிடைக்கும். அதே போன்று ஒன்றுக்கும் மேற்பட்ட மகள்மார் வருகின்ற நேரத்திலே அவர்களுக்கு இது மகனுடைய மகளுக்கு வந்து இதே மாதிரி அரைவாசி மூன்றில் இரண்டு பகுதியும் கிடைப்பதற்கு வந்து என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால், மையத்துக்கு மிகவும் நெருக்கமான, அதாவது நெருங்கிய உறவுகளாகிய மகள்மாரோ மகன்மாரோ இருக்கக்கூடாது. எனவே அப்படி இல்லாத நேரத்திலே, தனித்து வருகின்ற நேரத்திலே மகனுடைய மகளுக்கு மேற்பட்ட அதிகமான பிள்ளைகள் பேர பிள்ளைகள் மகனுடைய மகள்மார் வருகின்ற நேரத்திலே அவர்களுக்கு வந்து இரண்டில் ஒரு பகுதியும் கிடைக்கும் என்பதை நாங்கள், அதாவது சாரி, மூன்றில் இரண்டு பகுதியும் கிடைக்கும் என்பதை நாங்கள் பார்த்தோம். அதே போன்று நிர்ணயிக்கப்பட்ட அளவை பெறக்கூடிய மூன்றாவது ஒரு, அதாவது பிள்ளைகள் பிள்ளை வாரிசுகள் என்ற அடிப்படையிலே நிர்ணயிக்கப்பட்ட அளவு உண்டு, அரைவாசி கிடைக்கக்கூடிய சந்தர்ப்பம், மூன்றில் இரண்டு கிடைக்கக்கூடிய சந்தர்ப்பம், மூன்றாவதாக நாங்கள் கூறினோம் ஆறில் ஒன்று கிடைக்கக்கூடிய சந்தர்ப்பம். ஆறில் ஒன்று எப்போது மகனுடைய மகளுக்கு கிடைக்கும் என்று சொன்னால், ஒரு மையத்துக்கு ஒரே ஒரு மகள் வருகின்ற நேரத்திலே, அதே போன்று வேறு ஆண் வாரிசுகள் இல்லாத நேரத்திலே அந்த மகனுடைய மகளுக்கு ஆறில் ஒரு பகுதி கிடைக்கும். அந்த ஆறில் ஒரு பகுதியையும் இரண்டில் ஒன்று, அதாவது அந்த அரைவாசியையும் சேர்த்து பார்த்தால் மூன்றில் இரண்டாக அது வந்து, அதாவது பெண் பிள்ளைகள் என்ற அடிப்படையிலே மூன்றில் இரண்டை பெறக்கூடியவர்களாக அவர்கள் மாறிவிடுவார்கள். இதுதான் நாங்கள் சென்ற வாரம் பார்த்த பகுதி. இன்று நாங்கள் நிர்ணயிக்கப்பட்ட அளவை பெறக்கூடிய இரண்டாவது கூட்டத்தை நாங்கள் பார்க்க இருக்கின்றோம். அதிலேயும், அதாவது சகோதர உறவுகளுக்கு வந்து நிர்ணயிக்கப்பட்ட அளவு கிடைக்கக்கூடிய சந்தர்ப்பம். இதிலே நாங்கள் முதலாவதாக, அதாவது ஒரு மையத்துக்கு இருக்கக்கூடிய உடன் பிறந்த சகோதர உறவுகளும் அதே போன்று தந்தை வழி சகோதர உறவுகளை பற்றியும் நாங்கள் ஆரம்பமாக பார்ப்போம். உடன் பிறந்த சகோதர உறவுகளை பொறுத்த மட்டிலே ஆண் சகோதரர்கள் இல்லாமல் பெண் சகோதரிகள் மாத்திரம் வருகின்ற நேரத்திலே தான் நிர்ணயிக்கப்பட்ட அளவு என்ற பேச்சுக்கே இடம் இருக்கின்றது. ஏனென்றால் நாங்கள், அதாவது பிள்ளைகளுக்கும் அப்படித்தான், எப்போது ஆண் வாரிசுகள் ஆண் பிள்ளைகள் வருகின்றார்களோ அவர்கள் அப்போது நிர்ணயிக்கப்பட்ட அளவு என்ற பேச்சுக்கு இடம் கிடையாது. எஞ்சியதை ஆணுக்கு இரண்டும் பெண்ணுக்கு ஒன்றும் என்ற விகிதாசார அடிப்படையிலே சொத்துகள் பிரிக்கப்படும். அதே போன்றுதான் சகோதரர்களுக்கும், சகோதரர்கள் உடன் பிறந்த சகோதரர்கள் அதே போன்று தந்தை வழி சகோதரர்கள் இருந்தால் அவர்களுக்கு அந்த அந்த சந்தர்ப்பத்திலேயும் சொத்துகள் வந்து
ஆணுக்கு வந்து இரண்டும் பெண்ணுக்கு ஒன்றும் என்ற விகிதாசார அடிப்படையில் தான் சொத்துகள் பிரிக்கப்படும். ஆனால் எப்போது நிர்ணயிக்கப்பட்ட அளவு என்ற பேச்சு வரும் என்று சொன்னால், பெண் சகோதரிகள் மாத்திரம் வருகின்ற நேரத்திலே தான் நிர்ணயிக்கப்பட்ட அளவு என்ற பேச்சுக்கு இடம் இருக்கின்றது. எனவே அதற்கான நிபந்தனைகள் என்ன, எந்த அளவு கிடைக்கப்படும் என்பதனை நாங்கள் இப்போது பார்ப்போம். அரைவாசி சொத்து கிடைக்கக்கூடிய சந்தர்ப்பம், ஒரு மையத்துக்கு வந்து ஒரே ஒரு சகோதரி வருகின்ற நேரத்திலே, உடன் பிறந்த சகோதரியை நாங்கள் ஆரம்பமாக பார்ப்போம். உடன் பிறந்த சகோதரிகள்ல ஒத்தரையொத்தர் வருகின்ற நேரத்துல வந்து ஒருமை, அதாவது அவங்களுக்கு வந்து முழு சொத்திலையும் அரைவாசி கிடைக்கும். ஆனால் அதற்கு முக்கியமான நான்கு நிபந்தனைகள் இருக்கின்றன. முதலாவதாக தனித்து வர வேண்டும். அடுத்ததாக அவர்களை அசபத்தாக்கக்கூடிய யாரும் வரக்கூடாது. யார் அசபத்தாக்குவா? அவளை அசபத்தாக்கக்கூடியது வந்து அவளுடைய சகோதரன், அந்த அதாவது இந்த மையத்துடைய உடன் பிறந்த சகோதரன். எனவே உடன் பிறந்த சகோதரர்கள் யாரும் இல்லாமல் இருக்கணும். அதே போன்று அந்த மையத்துக்கு வந்து பிள்ளை வழி வாரிசுகள் யாரும், ஆண் பிள்ளையோ பெண் பிள்ளையோ யாரும் இருக்கக்கூடாது. அதே போன்று அடுத்த கட்டம் வந்து என்னன்னு சொன்னால், அந்த அதாவது அந்த மையத்துக்கு வந்து தந்தை வழி வாரிசு, தந்தையோ பாட்டனோ இருக்கக்கூடாது, தந்தையோ தந்தையின் தந்தையோ இருக்கக்கூடாது. இந்த நிபந்தனைகள் இருக்கின்ற நேரத்திலே, அதாவது இந்த நிபந்தனைகள் எல்லாம் பூர்த்தி செய்யப்படுகின்ற நேரத்திலே தான் ஒரு உடன் பிறந்த சகோதரிக்கு வந்து முழு சொத்திலையும் அரைவாசி கிடைக்கும். இப்போது ஒரு மையத்துக்கு பிள்ளைகள் வருகின்றார்களோ அப்போது உடன் பிறந்த சகோதரருக்கு சொத்தை பற்றி பேச்சு இல்லை. அதே போன்று எப்போது ஒரு மையத்துக்கு வந்து தந்தை இருக்கின்றாரோ அல்லது பாட்டன் இருக்கின்றாரோ, பாட்டனுடைய விஷயத்திலே சில கருத்து வேற்றுமைகள் இருந்தாலும் மிகவும், அதாவது மிகவும் நெருக்கமான கருத்து என்னன்னு சொன்னால், பாட்டனோ தந்தையோ, தந்தைக்கு வந்து பாட்டனுடைய, அதாவது பாட்டனுக்கு தந்தையுடைய ஸ்தானம் இருக்கின்றது என்ற அடிப்படையிலே பாட்டன் வருகின்ற நேரத்திலே கூட சகோதர உறவுகளுக்கு சொத்திலே எந்த பங்கும் கிடையாது. இது முக்கியமான ஒரு விடயம். எனவே இந்த நான்கு நிபந்தனைகளும் பூர்த்தி செய்யப்படுகின்ற நேரத்திலே அதாவது உடன் பிறந்த சகோதரிக்கு வந்து முழு சொத்திலையும் அரைவாசி பங்கு கொடுக்கப்படும். அதே போன்று தந்தை வழி சகோதரிக்கு வந்து எப்போது முழு சொத்திலையும் அரைவாசி கிடைக்கும் என்று சொன்னால், இந்த நாங்கள் கூறிய நான்கு நிபந்தனைகளுடன் சேர்த்து உடன் பிறந்த சகோதரிகள் யாரும், சகோதர சகோதரிகள் யாரும் இருக்கக்கூடாது. எனவே முதலாவதாக அவள் அதாவது தந்தை வழி சகோதரி தனித்து தனிய ஒரு சகோதரியாக இருக்கணும். அவளை அசபத்தாக்கக்கூடிய யாரும் இருக்க, அதாவது இன்னொரு தந்தை வழி சகோதரன் இருக்கக்கூடாது. அதே போன்று அந்த மையத்துக்கு வந்து பிள்ளைகள் யாரும் இருக்கக்கூடாது. அதே போன்று அந்த தந்தை அல்லது பாட்டன் இருக்கக்கூடாது. அடுத்ததாக முக்கியமான நிபந்தனை, உடன் பிறந்த சகோதர உறவுகள் யாரும் இருக்கக்கூடாது. இப்படியான சந்தர்ப்பத்திலே ஒரு அதாவது தந்தை வழி சகோதரிக்கு முழு சொத்திலையும் அரைவாசி கொடுக்கப்படும். அதே போன்று மூன்றில் இரண்டு எப்போது கிடைக்கப்படும் என்ன, நாங்க மேல சொன்ன முழு நிபந்தனைகளும் வரும். அதுல எக்ஸ்ட்ராவாக ஒன்றை விட அதிகமான சகோதரிகள் வந்தால் அவர்களுக்கு முழு சொத்திலையும் வந்து மூன்றில் இரண்டு கொடுக்கப்படும். அந்த நாங்கள் அந்த நிபந்தனைகள் விரிவாக பார்த்தோம்னு சொன்னா, முதலாவது நிபந்தனை வந்து உடன் பிறந்த சகோதரிகள் இரண்டு அல்லது இரண்டை விட அதிகமானவர்கள் இருக்க வேண்டும். இரண்டு பேர், அதாவது நாங்கள் ஏற்கனவே நாங்கள் சொன்ன ஒரு விடயம் இருக்கின்றது, பெண் பிள்ளைகளுக்கும் தான் இரண்டு பேருக்கு வந்து அரை, அதாவது இரண்டு பேர் வந்தால் மாத்திரம், இரண்டு மூன்று அல்லாமல் இரண்டு பேர் மாத்திரம் வந்தால் முழு சொத்திலையும் வந்து மூன்றில் இரண்டு கொடுப்பதா அரைவாசி கொடுப்பதா என்ற ஒரு கருத்து வேற்றுமை, சின்ன கருத்து வேற்றுமை இருந்தாலும் எங்களுக்கு ஹதீஸிலே தெளிவாக, அதாவது சாதிபின் ரபியா ரதியுல்லாஹு அவர்களுடைய, அதாவது அவர்களுடைய மனைவியுடைய விஷயத்தில வந்திருக்கக்கூடிய ஹதீஸ் மிகவும் தெளிவாக வருகின்றது. என்னன்னு சொன்னால், சாதிபின் ரபியா ரதியுல்லாஹு அவர்கள் வந்து மரணித்தின்ற நேரத்திலே அவர்களுடைய முழு சொத்தையும் அவருடைய சகோதரன் எடுத்து விடுகின்றார். அப்போது அவருடைய மனைவி வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து ஒரு முறைப்பாடு சொல்லி செய்கின்றார். என்ன முறைப்பாடு என்று சொன்னால், யா ரசூலுல்லாஹ், சாதிபின் ரபி அதாவது உஹதிலே உங்களுடன் ஷஹீதாக்கப்பட்டார், அவருக்கு உரிய முழு சொத்தையும் அவருடைய சகோதரர் எடுத்து விட்டார், அவருக்கு இரண்டு பெண் பிள்ளைகள் இருக்கின்றன, எனவே அவர்களுக்கு திருமணம் முடிச்சு கொடுப்பதற்கு பணம் வேணும், சொத்து வேணும் என்று கேட்ட நேரத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அமைதியாக இருக்கின்றனர். அப்போதுதான் இந்த மீராசுடைய ஆயத்து இறங்குகின்றது. அதில் என்ன வருகின்றது என்றால், அப்போது நபி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தீர்ப்பாக சொல்கின்றார்கள். ஏனென்றால் அங்கே வந்து இரண்டு பெண் பிள்ளைகள் இருப்பதாக அவருடைய மனைவி கூறுவதை அடுத்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், உங்களுடைய இரண்டு பெண் பிள்ளைகளுக்கும் மூன்றில் இரண்டை எடுத்துக் கொள்ளுங்கள். அதே போன்று
நீங்கள் எட்டில் ஒன்றை எடுத்துக்கொள்ளுங்கள், எஞ்சியதை அவருடைய சகோதரனுக்கு கொடுங்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிய அந்த தீர்ப்பு எங்களுக்கு மிகவும் ஆதாரமாக இருக்கின்றது. எனவே இரண்டு பேர் அல்லது இரண்டை விட அதிகமானவர்கள் இருந்தால் முழு சொத்திலையும் வந்து மூன்றில் இரண்டு பகுதி கொடுக்கப்படும். அதே போன்று நாங்கள் அதாவது நிபந்தனைகளை கூறிக்கொண்டு வருகின்றோம். அந்த தொடரிலே பிள்ளை வழி வாரிசுகள் யாரும் ஆண் பிள்ளைகளோ பெண் பிள்ளைகளோ மையத்துக்கு இருக்கக்கூடாது. அதே போன்று தந்தையோ பாட்டனோ இருக்கக்கூடாது. நாங்கள் உதாரணமாக எடுத்து பார்த்தோன்னு சொன்னா, ஒருத்தர் மரணித்து இருக்கிறாரு, அவருக்கு இரண்டே இரண்டு சகோதரிகள் தான், தந்தையும் இல்லை அதே போன்று பிள்ளைகளும் இல்லை என்று சொன்னால் அந்த சகோதரிகளுக்கு முழு சொத்திலையும் அவருடைய முழு சொத்திலையும் மூன்றில் இரண்டு பகுதி கொடுக்கப்படும். இதே போன்றுதான் தந்தை வழி சகோதரிகளுக்கும் இந்த சந்தர்ப்பம் கிடைக்கும். ஏன் முக்கியமான நிபந்தனைகள் நாங்கள் ஏற்கனவே கூறிய அந்த நிபந்தனைகளுடன் சேர்த்து உடன் பிறந்த சகோதரிகள் யாரும் இருக்கக்கூடாது என்ற நிபந்தனை வரும். இது நான் நினைக்கிறேன் மிச்சம் தெளிவாக இருக்குது என்று. அடுத்த கட்டம் வந்து தந்தை வழி சகோதரிக்கு வந்து ஆறில் ஒன்று கிடைக்கக்கூடிய சந்தர்ப்பம். தந்தை வழி சகோதரிக்கு வந்து ஆறில் ஒன்று, இப்ப நாங்கள் நிர்ணயிக்கப்பட்ட அளவை நாங்கள் கொடுத்து கொண்டு வருகின்றோம். அதிலே சகோதர உறவுகளுக்கு எப்படி நிர்ணயிக்கப்பட்ட அளவு போகும் என்பதை நாங்கள் பார்க்கின்றோம். அதிலே முக்கியமாக நாங்கள் கூறுவது பெண் உறவுகளுக்கு மாத்திரம்தான் நிர்ணயிக்கப்பட்ட அளவு என்ற பேச்சே இருக்கின்றது. அதிலே சகோதர உறவுகளில் வந்து ஆறில் ஒன்று எப்போது கிடைக்கும் என்றால், தந்தை வழி சகோதரிக்கு வந்து ஆறில் ஒன்று கிடைக்கும். எப்போது தந்தை வழி சகோதரிக்கு ஆறில் ஒன்று கிடைக்கும் என்று சொன்னால், ஒருத்தர் மரணித்திருக்கிறார், அவருக்கு வந்து தாய் வழி அதாவது இந்த உடன் பிறந்த சகோதரி தாய் தந்தை இரண்டு அதாவது கூட பிறந்த சகோதரி ஒத்தரும் தந்தை வழி சகோதரி ஒத்தரோ அல்லது பல பேரோ இருக்கின்றார்கள் என்று சொன்னால், நாங்கள் அந்த உடன் பிறந்த சகோதரிக்கு வந்து முழு சொத்திலையும் அரைவாசியை கொடுத்து விட்டு தந்தை வழி சகோதரிக்கு வந்து முழு சொத்திலையும் ஆறில் ஒரு பகுதியை நாங்கள் கொடுப்போம். இது எப்படி இருக்குது என்று சொன்னால், நாங்கள் ஏற்கனவே கூறியது போன்று, அதாவது பெண் பிள்ளைகளிலே பொறுத்த மட்டிலே மகள்மாரிலே ஒரு மகளும் மகனுடைய மகள் வந்து வருகின்ற நேரத்திலே எப்போது நாங்கள் அதாவது மகனுடைய மகனுக்கு வந்து பொதுவாக மேலே அதாவது அவளை விடும் நெருக்கமான மகள்மார் அல்லது மகன்மார் இருக்கின்ற நேரத்திலே சொத்து இல்லை என்பதுதான் அடிப்படை. ஆனாலும் ஒரே ஒரு சந்தர்ப்பத்திலே சொத்து கிடைக்கும். ஒரே ஒரு மகள் வருகின்ற நேரத்திலே மகனுடைய மகளுக்கு ஆறில் ஒரு பகுதி கிடைக்கும் என்று நாங்கள் கூறினோம். அதே போன்றுதான் இங்கேயும் அடிப்படையிலே தந்தை வழி சகோதரிக்கு வந்து உடன் பிறந்த சகோதர சகோதரிகள் இருக்கின்ற நேரத்திலே சொத்து கிடையாது. ஆனால் ஒரே ஒரு சந்தர்ப்பத்திலே சொத்து கிடைக்கும். எப்போது கிடைக்கும் என்று சொன்னால், அந்த தந்தை வழி அதாவது அந்த மையத்துக்கு ஒரே ஒரு சகோதரி வருகின்ற நேரத்திலே தந்தை வழி சகோதரிக்கு அந்த ஒரே ஒரு சகோதரி முழு சொத்திலே மறைவாசி எடுத்ததற்கு பின்னால் தந்தை வழி சகோதரிக்கு வந்து ஆறில் ஒன்றை கிடைக்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் இருக்கின்றது. எனவே ஆறில் ஒன்றையும் அரைவாசியையும் சேர்த்து பார்த்தால் மொத்தமாக வந்து மூன்றில் இரண்டாக மாறிவிடும். இதுதான் சகோதர உறவுகளுக்கு வந்து நிர்ணயிக்கப்பட்ட அளவு கிடைக்கக்கூடிய சந்தர்ப்பம். அடுத்த கட்டமாக நாங்கள் தாய் வழி சகோதர சகோதரிகளுக்கு வந்து எப்படி சொத்து போகும் நிர்ணயிக்கப்பட்ட அளவு. தாய் வழி சகோதர சகோதரிகளுக்கு எப்போதும் நிர்ணயிக்கப்பட்ட அளவுதான் கிடைக்கும். இதிலே முக்கியமான அதாவது இவங்களுக்கு இருக்கக்கூடிய முக்கியமான ஸ்பெஷாலிட்டி என்னன்னு அதாவது சிறப்பியல்பு என்னன்னு சொன்னால், தாய் வழி சகோதர சகோதரிகளிலே ஆண் பெண் வித்தியாசம் கிடையாது. ஆண் பெண் இருசாராருக்கும் அதாவது ஒரே விதமாகத்தான் சொத்து பங்கீடு செய்யப்படும். ஆணுக்கு வந்து அரை அதாவது ரெண்டும் பெண்ணுக்கு வந்து ஒன்றும் என்ற விகிதாசார அடிப்படைக்கு பேச்சிலே அதாவது அந்த ஆணுக்கு ரெண்டும் பெண்ணுக்கு ஒன்றும் என்ற பேச்சு இங்கே இல்லை. பெண் அதாவது தாய் மூலமாக வரக்கூடிய தாய் வழி சகோதரங்களுக்கு வந்து ஆண் பெண் வித்தியாசம் இல்லை என்றதுதான் முக்கியமான அம்சம். இதிலே வந்து இவங்களுக்கு இரண்டு விதமான நிர்ணயிக்கப்பட்ட அளவு கிடைக்கும். ஒன்று ஆறில் ஒன்று கிடைக்கக்கூடிய சந்தர்ப்பம், அதே போன்று மூன்றில் ஒன்று கிடைக்கக்கூடிய சந்தர்ப்பம். தாய் வழி சகோதரிகள் அதாவது சகோதர சகோதரிகள் வந்து எப்போது அவங்களுக்கு ஆறில் ஒன்று கிடைக்கும் என்று சொன்னால், அவங்க தனித்து வர வேண்டும். தாய் வழி சகோதரரோ ஒத்தர் வந்திருந்தால் ஆறில் ஒன்று கிடைக்கும். ஆனால் அத்துடன் சேர்ந்து முக்கியமான இரண்டு நிபந்தனைகள் இருக்கின்றன. என்ன நிபந்தனை என்று சொன்னால்,
அந்த மையத்துக்கு வந்து பிள்ளை வழி வாரிசுகள் ஆண் பிள்ளைகளோ பெண் பிள்ளைகளோ இருக்கக்கூடாது. அதே போன்று அந்த மையத்துக்கு வந்து தந்தை வழி அதாவது தந்தையோ பாட்டனோ இருக்கக்கூடாது. இந்த சந்தர்ப்பத்திலே தாய் வழி சகோதரர் ஒத்தர் மாத்திரம் வந்திருந்தால் அவருக்கு வந்து ஆறில் ஒன்று கிடைக்கும். ஒத்தருக்கும் மேற்பட்டு அதிகமானவர்கள் வந்து ஆண் பெண் வித்தியாசம் கிடையாது. அதாவது ஒருத்தர் மரணித்திருக்கிறார், அவருக்கு ஒரே ஒரு தாய் வழி சகோதரி தான் இருக்கிறான்னு சொன்னா அவனுக்கு வந்து அந்த சொத்துல ஆறில் ஒன்று கிடைக்கும். அதே போன்று ஒன்றுக்கும் மேற்பட்டவர்கள் இருக்கின்ற நேரத்திலே முழு சொத்திலையும் மூன்றில் ஒரு பகுதி கிடைக்கும். அப்ப ஒருத்தர் மரணித்திருக்கிறார், அவருக்கு வந்து தாய் வழி சகோதரன் ஒருத்தரும் சகோதரி ஒருத்தரும் இருக்கிறான்னு சொன்னால் அவருடைய முழு சொத்திலையும் மூன்றில் ஒன்று அவங்களுக்கு கொடுக்கப்படும். அந்த மூன்றில் ஒன்றை வந்து அவங்களுக்கு அந்த சகோதரன் தாய் வழி சகோதரனுக்கும் சகோதரிக்கும் சமமான அடிப்படையிலே அரை அரை வாசியாக பிரித்து கொடுக்கப்படும். ஆனால் அதாவது அத்துடன் சேர்த்து முக்கியமான நிபந்தனை வந்து பிள்ளை வழி வாரிசுகள் யாரும் இருக்கக்கூடாது. அதே போன்று தந்தையோ பாட்டனோ இருக்கக்கூடாது. இப்படியான நேரத்திலே தாய் வழி சகோதரர்கள் அதாவது சகோதர சகோதரர்களுக்கு வந்து சொத்து கொடுக்கப்படும். அடுத்ததாக வந்து இன்ஷால்லா அடுத்து வரக்கூடிய பகுதிகளை நாங்கள் வரக்கூடிய கேள்விகள் இருந்தால் யாரும் கேட்டுக்கொள்ளலாம், இல்லாட்டி தனிப்பட்ட முறையிலே இன்ஷால்லா எனக்கு பேசி கேட்டுக்கொள்ளலாம். ஜஸாக்குமுல்லாஹு கைரான்.